அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம், அறிவியல் அறிவோம். மிக சமீபத்தில் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ல இருந்த வந்த 5 முக்கியமான புகைப்படங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் முதல் படம் த டீப்பஸ்ட் இமேஜ், இதுவரை மனிதனம் கண்டிராத இந்த பிரபஞ்சத்தின் கடை கோடியில் இருக்க புகைப்படத்தை கூட வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுமார் 1310 கோடி வருடங்களுக்கு முன்னதாக கிட்டத்தட்ட பிரபஞ்சம் உருவானக்கு கிட்டத்தட்ட நெருக்கம் முதன் முதலாக உருவான கேலக்சியோடைய புகைப்படத்தையே வெளியிட்டு, அந்த புகைப்படத்தோட மட்டும் இல்லாமல் அந்த புகைப்படத்தில் அந்த கேலக்சியில் என்ன மாதிரி வேதிப்பொருட்கள் இருக்குது அப்படின்றத கூட இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த தொலைநோக்கியால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் அபூர்வமான விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. இரண்டாவது புகைப்படம் நம்மளுடைய சூரியன் மாதிரியே ஒரு நட்சத்திரம், நம்ம பூமியை மாதிரியே ஒரு கோள், எங்கேயோ தொலைவில் சுமார் 1150 ஒளி ஆண்டுகள் தொலைவில் அந்த கோளில் தண்ணீர் இருக்குது அப்படின்றத வெளியிட்டாங்க. இது இரண்டாவது புகைப்படம். மூன்றாவது புகைப்படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்சத்திரத்தின் இறப்பு, நட்சத்திரம் இறந்தப்போ அதை சுற்றி இருந்த அந்த டஸ்ட், வாயுக்கள், தூசிக்கள், அதை பற்றி ஒரு புகைப்படம். இன்னொன்று கேலக்சியோடைய கூட்டம், ஒரு நண்பர் கூட அது கிளஸ்டர் இல்லை, இது ஒரு குரூப், கிளஸ்டருக்கும் குரூப்புக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. இது ஒரு குரூப், 5 கேலக்சி சேர்ந்த ஒரு குரூப், இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 4வது படம். இன்னொரு வந்து நட்சத்திரங்கள் உருவாகிற அந்த தாயின் மடி மாதிரி, நட்சத்திரங்கள் உருவாகிற அந்த தாய் மடி மாதிரி நட்சத்திரங்கள் உருவாகிற அந்த கேஸ் நெபுலா, அந்த வாயுக்கள் தூசிக்கள் நிறைந்த பகுதியையும் அதையும் வெளியிட்டாங்க. இதில் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க, எப்படி இந்த ஒரு இவ்வளவு கேலக்சி இருக்குது, இந்த ஒரு படத்தில் மட்டுமே 1000 கேலக்சிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க, இதில் எப்படி ஒரே ஒரு கேலக்சியோடைய அந்த கெமிக்கல் காம்போசிஷன், இதுதான் அந்த கேலக்சியோடைய வேதிப்பொருட்கள்ன்றது எப்படி சொல்கிறாங்க, எல்லாத்தோடைய ஒளியும் தானே வரும், இதில் எப்படி பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்னொரு கேள்வி என்னென்னா, இதில் இந்த வேதிப்பொருள் தான் இருக்குது அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதில் தான் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, அவ்வளோ தொலைவில் 1310 கோடி வருடங்களுக்கு முன்னாடி உருவான மிக மிக தொலைவில் உள்ள ஒரு கேலக்சியோடைய வேதிப்பொருட்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதான். ஸோ முதல் கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, இந்த கேலக்சியை மட்டும் எப்படி குறி வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா, அதுக்கு மைக்ரோ ஷட்டர் அரேன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஷட்டர் உள்ளக்கு பின்னாடி தான் அந்த டிடெக்டர் வச்சுருப்பாங்க. டிடெக்டர் வச்சுட்டு இந்த ஷட்டரை வந்து திறந்து எந்த ஷட்டர்லாம் ஓப்பன் ஆகுதோ அந்த ஷட்டரில் எந்த கேலக்சியை பார்க்குறாங்களோ அதை பற்றின படிப்பை மட்டும்தான் படிப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷட்டர் கிட்டத்தட்ட 2,00,000 இருக்கும். இந்த ஷட்டர் எந்த ஷட்டர் பகுதியை ஓப்பன் பண்ணுறோமோ இதுதான் முழு படம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மட்டும் நான் ஷட்டர் ஓப்பன் பண்ணுறேன், இப்போ இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணுறேன்னா, அப்போ என்னுடைய டிடெக்டர் என்ன பார்க்கணும்னா, இந்த கேலக்சியை மட்டும் பார்க்கும், இந்த கேலக்சியை மட்டும் பார்க்கும், மற்ற எல்லா பேக்ரவுண்டுமே எனக்கு மறைஞ்சிரும். ஸோ எனக்கு புகைப்படம் வேணுமா அப்படின்னா, நான் மொத்தமான கேலக்சியோடைய எல்லா 1000 கேலக்சியும் சேர்த்து ஒரே புகைப்படமாக எடுத்துடலாம். ஆனால் இந்த 1000 கேலக்சியில் ஒரே ஒரு கேலக்சியோடைய வேதிப்பொருட்கள் என்னன்னு சொன்னால், என்னோடய ஷட்டரை ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கேலக்சியோட ஷட்டரை மட்டும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஷட்டரை பற்றி மட்டும் நான் படிக்க முடியும். ஸோ இவங்க அனுப்புனது பார்த்தீங்கன்னா 4 வகையான அரேஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் இந்த நீல வாக்கில் 365, அகல வாக்கில் 172 மைக்ரோ ஷட்டர், மொத்தம் கூட்டினீங்க அப்படின்னா 2,00,000 ஷட்டர்ஸ் வருது. அப்போ உங்களுக்கு இந்த இத்தனை 1000 கேலக்சியில் கூட நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஷட்டரை மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த கேலக்சியை மட்டும் குறிப்பிட்டு படிச்சுக்கலாம். நீங்கள் ஒரே டயத்தில் வேறு வேறு கேலக்சி எல்லாத்தையும் ஒரே இடத்துல படிக்கணும் அப்படின்னா, அதையும் நீங்கள் மல்டிபிள் ஷட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி ஒரே டயத்தில் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஷட்டர் ஓப்பன் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன், ஷட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லா கேலக்சியிலேருந்தும் ஒளி வருது, இந்த கேலக்சியோட ஒளிகள்லாம் இந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும், இந்த மாதிரி அலைக்கற்றைகளாக இருக்கும், ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லா ஒளியிலுமே வரும். இதை வச்சு நான் எப்படி இதில் எந்த கேலக்சி எதுலேருந்து எப்படின்னு தெளிவாக்க முடியும், அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, நான் ஷட்டர் ஓப்பன் பண்ணேன்னா இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன் இதுதான் என்னோடய ஷட்டர் அப்படின்னா, இந்த ஷட்டர் எதை பார்க்குது, இந்த கேலக்சி பகுதியை பார்க்குது அப்படின்னா, இந்த கேலக்சியிலேருந்து வர ஒரே ஒரு அலைக்கற்றை மட்டும்தான் வரும், இந்த கேலக்சியிலேருந்து ஒரே ஒரு அலைக்கற்றை வருதாம் இது. அப்போ நான் இங்கே என்ன பார்க்குறேன் நான், 3 ஷட்டரை ஓப்பன் பண்ணியிருக்கேன், அப்போ 1000கணக்கான 1,00,000கணக்கான கேலக்சி இருந்துட்டு போட்டோம், ஆனால் என்னோடய ஷட்டர் என்ன பார்க்குது அப்படின்னா, இந்த 3 கேலக்சியை பட்டு மட்டும்தான் படிக்குது. ஸோ இதை வச்சு என்னுடைய பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் நான் தனியாக படிச்சுக்கலாம். இது முதல் கேள்விக்கான விடை. இதில் அடுத்த முக்கியமான கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னா, அவ்வளோ தொலைவில் உள்ள கேலக்சி, நட்சத்திரங்களாக இருக்கணும், கேலக்சியாக இருக்கட்டும், அதில் இந்தந்த வேதிப்பொருட்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ராஸ்கோபி.
இது அறிவியல் பின்புலம் உள்ளவர்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இது வந்து லேசர் லைட்டு ஆராய்ச்சி இருக்கவங்களா இருக்கும், மெட்டீரியல்ஸை பற்றி படிக்கிறவங்களா இருக்கும், பெரும்பாலும் ஒரு பயாலஜிக்கல் சாம்பிள் ஒரு வைரஸை கூட படிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ராஸ்கோப்ன்றது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமான அறிவியல் பின்புலம் உள்ளது. அறிவியல் பின்புலம் இல்லாதவங்களுக்காகவும் இந்த வீடியோ பயன்படுத்துறோம் சொல்லிட்டு அடிப்படையில் இது ஸ்பெக்ட்ராஸ்கோப்ன்றது எப்படி வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு அடிப்படையில் எப்படி இந்த கேலக்ஸியில் இந்த மாதிரி வேதிப்பொருட்கள் இருக்குது அப்படின்றத எப்படி படிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது தமிழில் பார்த்தீங்கன்னா வண்ணப்பட்டை ஆய்வுன்னு சொல்லிட்டு டிக்ஷனரியில் போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்பெக்ட்ராஸ்கோப்ன்றது நிறை மாலை வியல்னு சொல்லுவாங்க, இந்த நிறைய பற்றி படிக்கிறதுனால அந்த நிறைய பற்றி படிக்கிற வியல். இன்னொரு இதுக்கு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால இந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்திருக்கேன், இந்த மொழிபெயர்ப்பு எடுத்திருக்கேன். இது வந்து வண்ணப்பட்டை ஆய்வு, வண்ணப்பத்தை பற்றி படிக்கிற ஆய்வு. ஸோ இங்கிலீஷில் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய லைட், அது கூட சேர்ந்து ஒரு லைட் இன்ட்ராக்ட் பண்ணுது, ஒரு ஒளி வந்து ஒரு பொருளோட சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஒளி என்ன பண்ணலாம், அந்த பொருளால் ஈர்க்கப்படலாம், இல்லாட்டினா என்ன பண்ணலாம், அந்த பொருள் வேறு ஒரு ஒளியை கொடுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்த பற்றி படிக்கிறது பேர் தான் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுங்கன்னா நீங்கள் ஒரு உப்பை எடுத்துக்கோங்க, ஒரு உப்பை எடுத்து நீங்கள் ஒரு டார்ச் அடிங்க. இப்போ இந்த டார்ச்லேருந்து ஒளி வருது, இந்த உப்பு என்ன பண்ணலாம், அந்த டார்ச்லேருந்து வர ஒளியை ஈர்த்துக்கலாம், இல்லாட்டினா என்ன பண்ணலாம், இது ஒரு வழியை வாங்கிட்டு இன்னொரு ஒளியை கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த நைட்டில் எல்லாம் போனோம்னா நம்ம ஒரு லைட்டில் அடித்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த பளீர் நம்ம கண்ணுக்கு எரிச்சல் ஆகிற மாதிரி இந்த சைன் போர்டெலாம் இருக்கும்ல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஒளி வரும். நான் ஒரு ஒளி அடிக்கிறேன் என்னுடைய பைக்கிலேருந்து, அது வந்து வேறு ஒளி கொடுக்கும், இது வந்து எமிஷன். இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ராஸ்கோபி. ஸோ ஒரு ஒளி, ஒரு பொருள், இது இரண்டையும் இணைத்து படிக்கிறது பேர் தான் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இதுதான் எளிமையான விளக்கம். ஸோ இதுதான் டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு ஆய்வுக்கூடத்துக்கு போனீங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ராமீட்டர்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்பெக்ட்ராஸ்கோபிக்கு பயன்படுத்துகிற அந்த டிவைஸ், அந்த கருவி பேர் ஸ்பெக்ட்ராமீட்டர்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஒளி அனுப்புவாங்க, இந்த ஒளியை அனுப்பிச்சிட்டு ஒரு ப்ரிசம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ப்ரிசம் மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த ஒளி வந்து பிரியும். இப்போ என்ன ப்ரிசம் அனுப்புனா என்ன, இப்போ நீங்கள் ஒரு டார்ச் லைட் எடுத்து உங்கள் ப்ரிசம் வழியை அனுப்புனீங்கன்னா ஏழு கலர் தெரியும். ஏன் அப்படின்னா வெள்ளை கலர் என்பது ஏழு கலரானது. இந்த ஏழு கலர் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாம்பிள், இதுதான் இந்த சாம்பிள் தான் எனக்கு என்னன்னே தெரியாது. இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு உப்பு கரைசலாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இதுக்கெலாம் நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா இந்த உப்பு கரைசல் என்ன பண்ணும், இந்த ஒளியில் சில ஒளியை கூட ஈர்த்துக்கிறலாம், இல்லாட்டினா வேறு ஒரு புது ஒளியாக கொடுக்கலாம். அதை பற்றி படிக்கிறது தான் என்னோடய டிடெக்டர். அப்போ என்னுடைய இந்த இடத்துல நான் உப்பே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இப்படி ஃபுல்லாக தெரியும், இது வந்து ஒயிட் லைட், என்னுடைய டார்ச் லைட்லேருந்து வர ஒயிட் கலர். இதே இடத்துல நான் உப்பை வச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு இந்த இப்படி தெரிய வேண்டிய ஸ்பெக்ட்ரம், இந்த இப்படி தெரிய வேண்டிய கிராஃபு ஏதாவது குண்டக்க மண்டக்க மாறிடும். அதை வச்சு நான் என்ன பண்ணலாம், இந்த சாம்பிள்குள்ளே என்ன இருக்குன்றதை என்னால் கண்டுபிடிச்சிடலாம். இன்னுமே உங்களுக்கு தெளிவில்லான்றதுனால ரொம்ப ரொம்ப பேசிக்காக நான் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒளி, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மொபைலில் இருக்க டார்ச் லைட், இருக்கணும், வீட்டில் இருக்க ஒரு ஒயிட் லைட்டாக இருக்கணும், குண்டு பல்பாக இருக்கட்டும், இதை நீங்கள் ஒரு ப்ரிசம் வழியாக அனுப்புனீங்கன்னா இந்த மாதிரி வண்ணப்பட்டை, இதுதான் ஸ்பெக்ட்ரம். நம்ம அந்த ஸ்பெக்ட்ரம்ன்றதுலாம் ஆங்கிலத்தில் தமிழ்லேயே ரொம்ப காமன் தான், 2G ஸ்பெக்ட்ரம் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அலைக்கற்றைகள் தான். ஸோ அலையாக இருக்குது, இது எல்லாமே வண்ணப்பட்டை. இது வந்து சாதாரணமாக இருக்க ஒரு வெள்ளை நிறத்து ஒரு ஒளி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெள்ளை நிறத்துக்கு பார்த்தா ஒரு பர்டிகுலர் கேஸை வைக்கிறேன், கேஸை வச்சுட்டு இதே ஸ்பெக்ட்ரம் வச்சுன்னா நான் என்ன பண்ணோம், இது இந்த மாதிரி பட்டையாக கிடைக்காது, இந்த மாதிரி குட்டி குட்டி இந்த ஒவ்வொரு லைனாக கிடைக்கும். நான் இந்த கேஸை மாற்ற இந்த ஒளி, இந்த கோடு கூட தெரியுதுல, இந்த கோடு வந்து வேற மாறும். நான் இந்த கேஸை நான் மாற்றினேன்னா சிகப்பு கலர் வரும், இன்னொரு கேஸை போட்டேன்னா எல்லோ கலர் வரும், இன்னொரு கேஸை போட்டேன்னா பச்சை கலர் வரும். இது ஒரு வகையான ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இன்னொரு ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி என்னென்னா, நான் ஏழு கலரை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன், அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு கேஸை கொடுக்குறேன். நான் இதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், உப்பு மேலே நான் ஒளி அடித்தேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உப்புக்கு பதிலாக ஒரு கேஸை வச்சிட்டேன் அப்படின்னா இந்த கேஸ் என்ன பண்ணும், ஏழு கலரில் ஏதாவது ஒரு கலரை உள்ளே இழுத்துக்கிறோம். அப்போ இழுத்துட்டேன்னா நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஏழு கலரும் இந்த மாதிரி மொத்தமாக பட்டையாக வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கே என்ன பண்ணுது, கருப்பு கருப்பு கோடாக இருக்குது. என்னடா நடுவில் பாதி பக்கத்தை காணாம், ஏன் பக்கத்தை காணாம், இந்த கேஸ் என்ன பண்ணிடுச்சு, அந்த பக்கத்தை உறிஞ்சிக்கிடுச்சு, அந்த ஒளியை உள்வாங்கிக்கிடுச்சு. அப்படின்னா எனக்கு என்ன தெரியும், ஓஹோ இந்த இடத்துல ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ் என்ன பண்ணுது, இந்த ஒளியெல்லாம் உள்வாங்கிக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு இது ஒரு வகையான ஸ்பெக்ட்ராஸ்கோபி. ஸோ எமிஷன்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான்,
இந்த மாதிரி மேலே எனர்ஜி, இதுக்கு ஏற்கனவே அதிகமான ஆற்றல் இருக்குது, அதனால தான் இது பேர் ஹாட் கேஸ். ஹாட் கேஸ்னா பயங்கரமான ஹாட்டாக இருக்குது. ஏன் இதெல்லாம் ஹாட் கேஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தமாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், அங்கெல்லாம் ஹாட் கேஸ் வரும். ஸோ இந்த ஹாட் கேஸ் ஒரு நம்ம இது ஆய்வுக்கூடத்திலே பண்ணலாம். ஒரு ஹாட் கேஸ் இருக்கும்போது அதுக்கு வந்து ஆற்றல் அதிகமாக இருக்குது, அதனால தான் எனர்ஜி அதிகமாக இருக்க எனர்ஜியில் போட்டிருக்கேன். இந்த எனர்ஜி என்ன பண்ணுது, மேலேருந்து பொத்துன்னு விழுகும்போது திடீர்னு குறையும் போது என்ன பண்ணுது, இதுலேருந்து ஆற்றல் வெளியில் வருது. இது முன்னாடி காலங்களில், இது குவாண்டம் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. முன்னாடி காலங்களில் நீல்ஸ் போர் அவருடைய சயின்டிஃபிக் டெஃபினேஷன் வச்சு பார்த்தா, நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லை ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, உயர்ந்த எனர்ஜிலேருந்து, உயர்ந்த ஆற்றலேருந்து கீழே இருக்க எனர்ஜியில் குதிக்கும் போது என்ன பண்ணுது, இது வந்து எனர்ஜியை கொடுக்குது. அப்படி தான் நம்மளுக்கு தெரிகிற ஒளி. இதுதான் எமிஷன் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இது ஒரு வகையான ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இதுக்கு ரொம்ப அடிப்படையாக நம்ம எளிமையாக புரிஞ்சிக்கிற எடுத்துக்காட்டு என்னென்னா, நம்ம சோடியம் லேம்ப், நம்ம வீட்டில் எல்லாம் தெருவிளக்குலாம் சொல்லுவாங்களே, அந்த தெருவிளக்கு ஏன் மஞ்சள் கலரில் தெரியுதுன்னா, இந்த சோடியம் இதுக்குள்ளே கேஸாக இருக்குது, வாயுவாக இருக்குது. அந்த வாயு என்ன பண்ணுது, இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வெளியிடுது. ஏன் மஞ்சள் கலரில் வெளியிடுது, இந்த ஆற்றல் சோடியம்லேருந்து வர்ற ஆற்றல் என்ன பண்ணுது, மஞ்சள் கலரில் வெறியில் ஆற்றலாக இருக்குது, அதனால நம்ம மஞ்சள் கலரில் தெரியுது. இது ஒரு வகையான ஸ்பெக்ட்ராஸ்கோபி. ஸோ சோடியம் லைட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா, அது மட்டும் கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஏதாவது ஸ்வீட்டு கடை, ஏதாவது இந்த பார்லெலாம் போனீங்கன்னா, ஹீலியம், நியான், ஆர்கான், இந்த மாதிரி ஏன் வேறு வேறு கலர் தெரியுதுன்னா, இதுக்குள்ளே சோடியம் லைட் இருந்தால் மஞ்சள் கலரில் தெரியும், வேறு கேஸை ஃபில் பண்ணிங்கன்னா பர்பிள் கலரில் தெரியும், சிகப்பு கலரில் தெரியும், ப்ளூ கலரில் தெரியும், வெள்ளை கலரில் தெரியும், இந்த மாதிரி வேறு வேறு கலரில் தெரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேறு வேறு ஆட்டம்ஸ் உள்ளே இருக்குது, வேறு வேறு வாயுக்கள் இருக்கும்போது அது வேறு வேறு கலர் கொடுக்குது. இது வந்து எமிஷன். இது வந்து ஏன்னா, இது வெளி ஒளியை வெளியில் கொடுக்கறது. இது இந்த பொருட்கள் மட்டும்தான் இருக்கோம்னா, பீரியாடிக் டேபிளில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே, அப்போ ஒரு பர்டிகுலர் கலர் வருது, இப்போ நான் திடீர்னு ஒரு அயன் எடுத்து சூடு பண்ணுறேன் அப்படின்னா இருக்கும், இதுலேருந்து இப்படி கோடு கோடாக வந்துச்சுன்னா, ஓஹோ அப்போ இந்த மெட்டல் வந்து அயன், இந்த மெட்டலை இது பண்ணால் இதில் வேறு கோடு வந்துச்சுன்னா அப்படின்னா, ஓ இது வந்து கோவால்ட் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதனால் அனைத்து வகையான வேதிப்பொருட்களுக்குமே நீங்கள் சூடுபடுத்திங்கன்னா, அதுதான் இது ரொம்ப முக்கியம், ஹாட் கேஸ் அதோடைய ஆற்றலாம் நீங்கள் அதிகமாக்கும் போது அதிலிருந்து இந்த மாதிரி ஒளிகள் வரும். இந்த ஒளிகளை வச்சு அது எந்த பொருளை நான் சூடு பண்ணேன்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். இரண்டாவது வகையான ஸ்பெக்ட்ராஸ்கோபி என்னன்னா, அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன்னா, நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த உப்பில் நீங்கள் ஒரு வெள்ளை லைட் இருப்பீங்க, அந்த உப்பு என்ன பண்ணுது, ஒளியெல்லாம் உள்ளே இழுத்துக்கிறது அப்படின்னா அது பேர் அப்சார்ப்ஷன். இதெல்லாம் என்ன பண்ணுது, ஒளியை வெளியில் விடுது, அது பேர் எமிஷன், வெளியில் விடுது. இது என்ன பண்ணுது, ஒளியை உள்ளே இழுத்துக்கிடுச்சு அப்படின்னா அது வந்து அப்சார்ப்ஷன். இதுக்கும் எப்படின்னா, பொருட்கள் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய அப்சார்ப்ஷன் மாறும். நான் இன் முன்னாடியே சொன்ன மாதிரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் எல்லா கலரும் இந்த மாதிரி வண்ணப்பட்டையை நான் அனுப்புகிறேன். நான் வண்ணப்பட்டையை அனுப்பிச்சிட்டு நான் என்ன நினைக்கிறேன், நான் ஃபுல்லாக இந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுது, நடுவில் பிளாக் கலரில் கோடு இருக்கிறது. ஏன் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம், இந்த நடுவில் கொஞ்சம் ஏன் பக்கத்தை காணாம அப்படின்னா, இந்த கேஸ் என்ன பண்ணுது, வர்ற ஒளியில் சில அலைநீளத்தை உள்ளே இழுத்துக்கிறது. அப்போ நான் கேஸை மாற்றினேன் அப்படின்னா, ஓ இந்த இடத்துல கோடை காணாமா, அப்போ இந்த இடத்துல இந்த கேஸ் இருக்குது அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுக்கு இன்னொரு எளிமையான எடுத்துக்காட்டுனா, ஒரு ஹைட்ரஜன் கேஸ். இப்போ இந்த இடத்துல நான் கேஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், ஒரு ஹைட்ரஜன் கேஸை வச்சுட்டு நான் எல்லா ஒளியும் கொடுக்குறேன். எனக்கு நான் இந்த மாதிரி ஒளி ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் என்ன பண்ணுது, இந்த இடத்துல கோடு கோடாக இருக்குது அப்படின்னா, ஏன் உள்ளே இழுக்குது இந்த கோடு போடுதுல. அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு 100 ஃபோட்டான் அனுப்புகிறேன்ப்பா, 100 ஃபோட்டான் அனுப்புகிறேன், திடீர்னு பார்த்தா ஒரு 50 ஃபோட்டானை காணா. ஏன் 50 ஃபோட்டானை காணா, என்னோட ஹைட்ரஜன் என்ன பண்ணுது, அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப் பண்ணும்போது என்ன பண்ணுது, எனக்கு இந்த இடத்துல டார்க்காக தெரியுது. அதனால தான் இந்த ஹைட்ரஜன் கேஸ், இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, இதே மாதிரி எல்லா கேஸுக்கும், நம்ம அந்த பீரியடிக் எலமெண்ட்ஸ் மாதிரி எல்லா கேஸுமே இருக்குது. ஸோ எளிமையாக பொறுவீங்கன்னா, ஹாட் கேஸ், ஒரு வாயு பயங்கர ஹாட்டாக இருக்கும்போது அதில் வந்து ஒளி வெளியில் வரும். அதே கேஸு கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த வர்ற ஒளியை, சில ஒளியை வந்து என்ன பண்ணிடும், இழுத்துக்கிறோம். இழுத்துக்கிற போது அந்த டார்க் லைன்ஸ் தெரியும். ஸோ இதுதான் அடிப்படை அறிவியல். ஸோ இதில் ரொம்ப காமனானது நம்ம பக்கத்தில் இருக்க சூரியன் எடுத்துக்கலாம். ஸோ சூரியனை நீங்கள் ஒரு இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரிசம் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா ஒளியும் வரும். அதனால தான் சூரியனை வெளியில் போகாதீங்க, அதுலேருந்து யூவி லைட் வருது, ரொம்ப சூடாக இருக்குது, அதுலேருந்து இன்ஃப்ராரெட் லைட் வருது, அதில் நம்ம பார்க்குற லைட்டும் வருது. ஸோ எல்லா லைட்டும் வருது. இந்த லைட்டை எடுத்து நான் ஸ்பெக்ட்ரமில் நான் வச்சு பார்த்தேன் அப்படின்னா என்ன பண்ணுது, அதில் கோடு கோடாக தெரியுது. அதில் என்ன பண்ணுது, கோடு கோடாக தெரியுது. இந்த கோடு கோடாக தெரிகிறது என்ன காரணம், என்ன காரணம் அப்படின்னா, இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சூரியனில் என்ன வாயுக்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் டார்க் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு கோடுகள் இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு பொருள் சூரியனில் அந்த ஒளியெல்லாம் இழுத்துக்கிறது, அப்சார்ப் பண்ணுது. இதெல்லாம் அப்சார்ப் பண்ணுது. அப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜன் இருக்குது இந்த இடத்துல, டார்க்காக இருக்கா, ஹைட்ரஜன் அப்சார்ப் பண்ணுது.
அப்போ இன்னொன்று என்ன பண்ணினா, இந்த இடத்துல என்னடா டார்க்காக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னும் போது தான் அவங்க என்ன நினச்சாங்க, ஒரு புது எலமெண்ட் இருக்குது, இது பேர் வந்து ஹீலியம். இது வந்து ஹீலியமுடைய அப்சார்ப்ஷன் 587.5 nanometers ஹீலியம் கேஸ் இருக்கனால தான் இது என்ன பண்ணுது, சூரியன்லேருந்து வர்ற ஒளியை ஹீலியம் அப்சார்ப் பண்ணிக்கிட்டுன்றதை வச்சு தான் சூரியனில் ஹீலியம்னு ஒன்று இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப ஆச்சரியமான தகவல் என்னென்னா, ஹீலியம்ன்றது வந்து ஹீலியோஸ், ஹீலியோஸ்னால் சூரியனுடைய அந்த பேர்ல இருந்து தான் ஹீலியம்ன்றது வந்தது. ஹீலியம் இருந்து பூமியில கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சூரியன்ல இருக்கதா கண்டுபிடிச்சாங்க. இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அப்ப நான் அவர் ஒருத்தவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர் என்ன பண்ணாரு, சூரியன்லேருந்து எல்லா ஒளியும் வரணும்ப்பா, ப்ளூலேருந்து ரெட் வரைக்கும் எல்லா ஒளியும் வருதும், ஆனால் திடீர்னு கோடு வருது. கோடு வர்றது காரணம் என்ன, சூரியன்லேருந்து கிளம்பும் போது கிளம்புது, ஆனால் சூரியனுடைய மேற்பரப்பில் அதனுடைய வளிமண்டலத்தில் என்ன பண்ணிருக்கு, ஹீலியம் இருக்குது. அந்த ஹீலியம் என்ன பண்ணுது, எல்லா அந்த இந்த 587 nanometers இருக்க லைட்டை மட்டும் என்ன பண்ணுது, இழுத்துக்கிறது. இழுத்துக்கிறதுனால என்ன பண்ணுது, எனக்கு கருப்பு பட்டை தெரியுது. இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சூரியனில் ஹீலியம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. சரி, ஹீலியம் இருக்கு மட்டுமா இருக்குது, இந்த டார்க் லைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், எல்லோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோடியம், க்ரீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அயனு, அதே மாதிரி வயலட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அயனு, கால்சியம், பொட்டாசியம், எல்லா வகையான எலமெண்ட்ஸோடைய லைன்ஸ். அப்போ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் சூரியனில் இருக்குது, எதுவாக இருக்குது, வாயுக்களாக இருக்குது அப்படின்றத வச்சு கண்டுபிடிச்சாங்க. சரி, இப்போ நம்ம சூரியனில் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு இப்போ ஓரளவு புரிதல் இருக்குது. இப்போ அது கேலக்ஸிக்கு வருவோம். அப்போ கிட்டத்தட்ட சூரியன் எப்படி உருவானதோ அதே கண்டிஷனில் தான் கேலக்ஸி இருக்கும். அங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கும், அங்கேயும் இந்த அயன் இருக்கும், அங்கேயும் சோடியம் இருக்கும், எல்லாமே வாயுக்களாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ சன்லைட்டுக்கு எனக்கு இப்படி தெரியும், சன்லைட்டுக்கு எனக்கு என்ன தெரியும், இப்படி எல்லா கலரும் இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல பிளாக் பிளாக்காக இருக்கிறது காரணம் அதில் இருக்க வாயு. அதே மாதிரி தான் கேலக்ஸி இருக்குது. இப்போ என்ன ஆச்சரியம்னா, ஓஹோ 500 இருக்கிறதுக்கு பதிலாக என்னது, இந்த இடத்துல ஒரு 530 இருக்குது. அப்போ எனக்கு என்ன நினப்போம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, ஓ 530 அப்போ வேற ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ என்னன்னு பார்த்தா, இல்லையே எல்லா பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்குது, இதில் ஒரு 20 தெரிஞ்சால் இதுலேயும் ஒரு 20 தெரியுது, ஆனால் என்னது கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு, கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அப்போ ஏதோ நடக்குது. இது பேர் தான் என்னது, ஷிஃப்ட், ரெட்டு ஷிஃப்ட். ரெட்டு ஷிஃப்ட் அப்படின்னா என்னன்னா, அந்த எலமெண்ட்ஸ், அந்த வாயு பொருட்களுக்கு என்ன மாதிரி வேதிப்பொருட்கள் அந்த அப்சார்ப்ஷன் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுது, ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஏன் ஷிஃப்ட் ஆயிருக்கு, அந்த கேலக்ஸி என்ன பண்ணுது, நம்ம சூரியனை விட்டு நம்ம பூமியை விட்டு தள்ளி போகுது. தள்ளி போகிறதுனால இந்த அலைநீளம் என்ன பண்ணுது, 500 பதிலாக 530 இருக்குது, ஆனால் உண்மையிலேயே இதுவும் 500 தான். அது தள்ளி போகிறதுனால என்ன இருக்குது, என்னுடைய அலைநீளம் தள்ளி போகிற மாதிரி காட்டுது. இதுக்கு தான் டாப்ல ஷிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும்னா, இப்போ ஆம்புலன்ஸ் சத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆம்புலன்ஸ் சத்தம் நம்ம பக்கத்தில் வரும்போது ஒரு சத்தம் கேட்கும், அந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்மளை விட்டு தள்ளி போகும்போது வேறு சத்தம் கேட்கும். அது தள்ளி போகும்போது என்ன, வேறு மியூசிக்காக மாற்றுது, மியூசிக்கெல்லாம் மாற்றாது, அது ஒரே தான். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஆம்புலன்ஸ் ஒரு 1000 nanometers சவுண்டு கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன், இது அப்படியே நம்பாதீங்க. 1000 nanometers அப்படின்னா, அந்த 1000 nanometers தான் கண்டினியூஸாக ஆம்புலன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே ஆம்புலன்ஸு என்னை விட்டு தள்ளி போகும்போது 1100 nanometers மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது, ஆனால் உண்மையிலேயே 1100 கொடுக்கல, எனக்கு 1100 மாதிரி கேட்குது. ஏன் எப்படி கேட்குது அப்படின்னா, ஆம்புலன்ஸ் தள்ளி போகுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அப்போ கேலக்ஸியும் 500 nanometers தான் இந்த லைன் கொடுக்குது, ஆனால் கேலக்ஸி என்ன பண்ணுது, நம்ம சூரியன் விட்டு நம்ம பூமியை விட்டு தள்ளி போகிறதுனால இந்த லைன் என்ன பண்ணுது, தள்ளி போகுதே தவிர, சூரியனில் என்னெல்லாம் இருக்கோ, என்ன மாதிரி பொருட்கள்லாம் வாயுக்களாக இருக்கோ, அதே பொருட்கள் தான் தூரத்துலேயும் இருக்குது அப்படின்றதான். இந்த கேலக்ஸி, இந்த பர்டிகுலர் கேலக்ஸி எதை வச்சு பண்ணனா, கிட்டத்தட்ட 100 கோடி ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இது வந்து 7% நம்ம ஒளியின் வேகத்தில் 7% நம்மளை விட்டு தள்ளி போகிறதுனால அந்த 7% இது வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இதை வச்சு தான் கேலக்ஸி பண்ணுறாங்க. அப்போ நம்மளுடைய லேபில், என்னுடைய ஆய்வுக்கூடத்தில் எனக்கு எல்லா எலமெண்ட்டோடையும் அந்த அப்சார்ப்ஷன் லைன் தெரியும். இந்த கேஸுக்கு இந்த கருப்பு பட்டை வரும், இந்த கேஸுக்கு இந்த கருப்பு கொட்டை வரும், எல்லாம் தெரியும். இதை நான் வந்து ஒரு அடிப்படை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு, மையப்புள்ளியாக வச்சுக்கிட்டு நான் ஸ்டாரை பார்க்குறேன், நட்சத்திரத்தை பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் கேலக்ஸி தள்ளி பார்க்குறேன், இப்போ டிஸ்டன்ட் கேலக்ஸி, இன்னும் தூரத்தில் இருக்க கேலக்ஸி பார்க்குறேன், இன்னும் தூரத்தில் இருக்க கேலக்ஸி பார்க்குறேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுது, இது எல்லாமே தள்ளி போகுது, இதெல்லாம் ஷிஃப்டாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன, புதிய எலமெண்ட்டுன்னு மட்டும் கிடையாது, இதோட காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ரெட் ஷிஃப்ட். அப்போ தள்ளி போக போக என்ன பண்ணுது, இதெல்லாம் அப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் கேலக்ஸி தள்ளி இருக்குது அப்படின்றத கூட கண்டுபிடிக்கலாம். அந்த எவ்வளோ தூரத்தில் தள்ளி இருக்குன்றது அது இது ஒரு டாப்பிக்கு, ஆனால் அடிப்படையில் அதனுடைய மூலப்பொருட்கள், அதோடைய வேதிப்பொருட்கள் என்ன இருக்குன்றத அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி அடிப்படை, இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எலமெண்ட்ஸை கூட கண்டுபிடிக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா ஏதோ மீத்தேனோ ஏதோ சம்திங் இருக்குது, இது பார்த்திங்கன்னா ஹெச்சியன், இது பார்த்திங்கன்னா சல்ஃபைடு கேஸு, எல்லாம் இந்த மாதிரி ஹெவி எலமெண்ட்ஸ் கூட. இதனால தான் அந்த எக்ஸோ பிளானட்டில் தண்ணி இருக்குன்றதை கூட கண்டுபிடிச்சாங்க. ஏன் அப்படின்னா தண்ணிக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒரு அலைநிலத்தில் தான் அது வந்து ஈர்க்கும். அந்த மாதிரி அப்சார்ப்ஷன் இருக்கும்போது அந்த அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஒரு கருப்பு பட்டை வரும். அந்த கருப்பு பட்டை வச்சு ஓஹோ அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த எக்ஸோ பிளானட்ஸை பற்றி இன்னொரு நாள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் அடிப்படை காரணம். ஸோ ஒரு ஒளி வருது, இப்போ நான் வந்து அந்த தூரத்தில் இருக்க நட்சத்திரத்துலேருந்து அந்த ஒளி எல்லா ஒளியும் வருது, ஏழு கலர் இருந்தால் ஏழு கலரும் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஏழு கலரில் என்ன பண்ணுது, அங்கங்கே கருப்பு கோடு இருக்குது. கருப்பு கோட்டு காரணம் என்ன அப்படின்னா அந்த தூரத்தில் இருக்க கேலக்ஸியை சுற்றி இருக்க வாயுக்கள் என்ன பண்ணுது, அந்த ஒளியை இழுத்துக்கிறது, அந்த அப்சார்ப் பண்ணுறதுனால அந்த அந்த எந்த இடத்துலலாம் கருப்பு பட்டைகள் இருக்கோ அதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும், அங்கே இருக்க வாயுக்களை என்னால் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் அடிப்படை அறிவியல். ரொம்ப சின்ன அறிவியலை தான் என்ன பண்ணுறாங்க, வான ஆராய்ச்சிக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆராய்ச்சிக்கும் இது பண்ணுறாங்க. ஆனால் அடிப்படை அறிவியல் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஓரளவு தெளிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் ஏற்கனவே அறிவியல் பின்புலம் உள்ளவர்களுக்கு இது ரொம்ப என்னடா ரொம்ப ரொம்ப பேசிக்காக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி நினைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது புதுசாக இருந்ததுன்னா உங்களுக்கு மற்றவங்கள்ட்டையும் பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.